இறையே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மலேசியாவில் இருக்கக்கூடிய கேமரூன் ஹைலேண்ட்ஸ் அப்படின்னக்கூடிய ஒரு அற்புதமான வனங்கள் நிறைந்த பகுதி, காடுகள் நிறைந்த பகுதியில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி நம்ம கேமரூன் ஹைலேண்ட்ஸில் இந்த 4 நாள் ரெட்ரீட் வகுப்பு மலேசியன்ஸ் மற்றும் சிங்கப்பூரியன்ஸ்க்காக வந்து இங்கே நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு அற்புதமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். குரு என்பவர் யார்? குருவுக்கு உண்மையாகவே பவர் இருக்குமா, ஆற்றல் இருக்குமா? ஒரு குருவின் மூலமா தான் நம்ம வந்து இறைவனை அடைய முடியுமா? குரு என்பவர் அவசியம் தானா? இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து மனிதர்களுக்குள்ள வந்து எழுவதை பார்க்க முடிகிறது. ஸோ உண்மையாகவே குரு என்பவர் யார், இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது தன்னைத்தானே குரு என்று நினைத்து வாழும்போது அகங்காரம் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அகங்காரம் அதிகமாக வரும். ஆனா அந்த நேரத்தில் நம்ம எதை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா, நான் குரு அல்ல, நான் இன்னும் இறைவனுக்கு உண்டான சீடன் தான் அப்படின்னு எப்போ ஒரு குரு என்பவர் நினைத்து வாழ ஆரம்பிக்கின்றாரோ, அப்ப அவர் குரு பதவியும் அடைந்து குருவை கடந்த பதவிகளையும் கடவுளர்கள் எனக்கூடிய அந்த நிலையிலும் வந்து குருமார்கள் வந்து அடைகிறார்கள். சோ பொதுவா ஒரு சீடர்களுக்கு குரு என்பவர் யார் அப்படின்றத வந்து விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்த தான் இப்ப பார்க்க போறோம். குருவுக்கு உண்மையாவே பவர் இருக்கா? குரு யார்? திருமூலர் என்ன இதை சொல்றாரு அப்படின்னா, தெளிவு குருவின் திருமேனிக்கானது, தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. அப்படின்னா என்ன தெளிவு அப்படின்னா? ஞானம். எப்போது ஞானம் அடைவாய்? குருவின் திருமேனி காணல், குருவினுடைய மேனியானது, உடலானது திருமேனி என்று கூறுகிறார்கள். திரு அப்படின்னா என்ன? இறைவன் அர்த்தம். அப்ப குருவினுடைய உடல் என்பது இறைவனின் உடல். சோ குருவை பார்ப்பதே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இறைவனை பார்ப்பதற்கு ஒப்பாகும், சமமாகும் என்று கூறுகிறார்கள். அதான் தெளிவு குருவின் திருமேனி காணல். இந்த வார்த்தைகளை நீங்க நல்லா கவனிக்கணும். சும்மாலாம் ஒரு வார்த்தைகள் வந்து அப்படி இறைவனை பற்றி எழுதக்கூடிய அந்த கோட்ஸ்ல அந்த பாடல்கள் அப்படிலாம் டக்குன்னெலாம் வந்து ஒரு வார்த்தையை வந்து ஆட் பண்ணிட மாட்டாங்க. அந்த ஞானத்திலிருந்து சிந்தனை உதித்து ஞானத்தை பற்றி விளக்குவதற்காக கூறப்பட்டுள்ள வரிகள் என்பதனால் அதுல ஆழமான அர்த்தங்கள் இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் அப்படின்னா என்ன? ஞானம் அடைவாய். எப்போது ஞானம் அடைவாய்? குருவினுடைய வார்த்தையான அந்த திருவார்த்தை, குருவினுடைய வார்த்தையே சித்தத்திலிருந்து எழுவதனால் அவர் திருவார்த்தை கேட்பது என்பதே வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய திருவார்த்தை என்பது இறைவனுடைய வார்த்தை என்று கூறுகிறார்கள். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், ஞானம் அடைவா. எப்போது உனது நீ எப்பேற்பட்ட குரு பதவியை அடைந்தாலும், குரு நிலையை அடைந்தாலும், இறைநிலையை அடைந்தாலும், எப்போது நீ குருவினுடைய வார்த்தையை, குருவினுடைய நாமத்தை, குருவினுடைய பெயரை நீ சொல்லிக் கொண்டே இருக்கின்றாயோ, அது உன்னுடைய கிராட்டிடியூட வெளிப்படுத்துது. சோ எப்போ வந்து இந்த கிராட்டிடியூட் வந்து உங்களிடம் இருந்து வெளிப்பட ஆரம்பித்து விடுகிறதோ அப்போது நீங்கள் இறைநிலையை அடைகின்றீர்கள். அதான் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். அவர் பேரே இறைவனுடைய பேர் தான், அதனால அவர் பேரை அடிக்கடி உச்சரிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அப்புறம் என்ன சொல்றாங்க? தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. ஞானம் அடைவாய். எப்போது ஞானம் அடைவாய்? குருவினுடைய உபதேசங்களை கேட்டு ஒவ்வொரு நாளும் அதை நீ பிராக்டிஸ் பண்றப்போ, அவருடைய உபதேசங்களை உன்னோட வாழ்க்கையில நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிராக்டிக்கலா நீ வந்து அதை செயல்படுத்தி பார்க்கும் போது நீ ஞானம் அடைந்து விடுகிறாய். அப்போ என்னன்னா, குருவினுடைய உடல் பார்ப்பது, குருவினுடைய வார்த்தைகளை கேட்பது, குருவினுடைய நாமத்தை, அவருடைய பெயரை சொல்லிக் கொண்டே இருப்பதும், அவருடைய உபதேசங்களை பயன்படுத்தி பின்பற்றி ஞான நிலையை அடைவதும் நமக்காக விதிக்கப்பட்ட அற்புதமான செயல் இந்த பூலோகத்துல. அப்ப என்ன அப்படின்னா, ஒரு குரு உங்களை தேடி வந்து ஒரு ஞானத்தை கொடுக்கிறார், ஒரு ஞான உபதேசத்தை வழங்குகின்றார் என்றால் உடல் மட்டும்தான் குருவாக இருக்கும். ஆனால் அவருக்குள் இருந்து செயல்படுகின்ற அந்த ஞான குருவானவர் இறைவனுக்கு ஒப்பானவர். அவரும் இறைவனும் வெவ்வேறே இல்லை என்று கூறுவதற்காகத்தான் இந்த அருமையான பாடலை விட்டுவிட்டு சென்றார்கள். இதுல ஒரு சிறந்த சீடனா எப்படி விளங்க முடியும் அப்படின்னா, சிம்பிளா சொல்லிடுறேன், உங்களது நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். எப்போது உங்களது நம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்கின்றீர்களோ குருவின் மீது சரணாகதி நிலைக்கு சென்று விடுவீர்கள். சரணாகதி நிலைக்கு செல்லும் போது உங்களுக்கு வேண்டும் என்கின்ற அனைத்தும் அமைந்து விடுகின்றது. குருவின் அருளாலும் இறைவனின் அருளாலும் அமைந்து விடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஒரு குருவனுடைய பார்வை, பேச்சு, இதிலே உள்ள ஆற்றலாம், குருவு குருவு கூடயே நம்ம இணைந்து, அந்த குருவினோடையே இணைந்து நாம் பயணம் செய்யும் போது
குருவினுடைய வார்த்தைகளை கேட்கும் போது, குருவை ஒட்டி நாம் பயணம் செய்யும் போது, குருவுடன் நாம் பயணம் செய்கின்ற வார்த்தைகள், அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது, இன்னும் அவருடைய ஆரா, அவருடைய எனர்ஜி, அவருடைய பிளஸ்ஸிங், அவருடைய கடைக்கண் பார்வை அனைத்தும் உங்களது கர்ம வினைகளை குறைத்து பாவத்தை அழித்து இறைநிலைக்கு உயர்த்துகின்றது. ஸோ அந்த வகையில தான் இன்னைக்கு நம்ம கேமரூன் ஐலாண்ட்ஸ் இந்த 4 நாள் ரெட்ரீட் ப்ரோக்ராம் பண்றோம். பல குருமார்களுடைய அருளினால், இந்த மலேசிய மண்ணில் உதித்தெழுந்த மகான்களின் அருளினால், மலேசிய முருக பெருமானின் அருளினால் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 நாட்கள் பரம்பொருள் வாழ்வியல் என்ற வகுப்பை வந்து நம்ம வந்து இங்க வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம். இதை தொடர்ந்து ஏப்ரல் 27 முதல் ஏப்ரல் 30 வரை 27, 28, 29, 30 2024 வருடமான இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல பரம்பொருள் யோகம் தீட்சை நேரடியாகவோ இல்ல ஆன்லைன்லயோ தீட்சை பெற்றவர்கள் மட்டும்தான் இந்த 4 நாள் வகுப்புல வந்து கலந்து கொள்ள முடியும். இது வகுப்புன்னு சொல்றதோட ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம். இந்த 4 நாள் பரம்பொருள் வாழ்வியல் அப்படின்னக்கூடிய இந்த பர்டிகுலரான இந்த வகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களை குருவாகவே மாற்றுவதற்குண்டான முழு முயற்சியை வந்து நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். ஸோ நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உபதேசங்கள் இருக்கும். இதனால் வரைக்கும் யூடியூப்ல ஷேர் பண்ணாத பல ரகசியங்களை ரொம்ப வெளிப்படையா, ரொம்ப 1-to-1 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையா வந்து விளக்கம் கொடுக்க போறோம். எப்படி வாழணும், மனைவியை எப்படி பார்க்கணும், குழந்தைகளை எப்படி பார்க்கணும், கணவனை எப்படி பார்க்கணும், ஒரு நண்பனை எப்படி பார்க்கணும், ஒரு அரசு அதிகாரியை எப்படி பார்க்கணும், இவங்களெல்லாம் நமக்கு சாதகமாக நம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, நம்ம இந்த பொருளியல் வாழ்க்கையில் நம்ம டிராவல் பண்ணும்போதும் சரி, அருளும் பொருளும் எளிமையாக பெறுவது எப்படி அப்படின்னக்கூடிய பல விஷயங்களை உங்களோட இணைந்து பயணம் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக கேட்க போகிறீங்க, நானும் ரொம்ப வெளிப்படையாக வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். இந்த 4 நாட்கள் உங்களை வச்சு செஞ்சு அனுப்புறது தான் வேலை. நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய ஆன்ம வளர்ச்சி வந்து இருக்க போகிறது. ஸோ அந்த கேமரூன் ஹைலைட்ஸை தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 நாள் வகுப்பை வந்து கொடைக்கானலில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு மலைத்தொடர்களில், ரொம்ப அந்த சில்னஸான பகுதியில் இந்த இறை எனக்கூடிய அந்த நெருப்பை வந்து உள்ளே வந்து நம்ம வந்து பற்ற வைக்க போகிறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள், ரொம்ப குறைவான நபர்களை தான் நாங்கள் இதில் ஒவ்வொரு முறையும் வந்து அலோவ் பண்ணுறோம். அந்த வகையில் பார்க்கும்போது பரம்பொருள் யோகம் தீட்சை பெற்றவர்கள் நேரடியாகவோ ஆன்லைன்லயோ வாங்கியிருந்தீங்கன்னா இம்மிடியட்டா நமது கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். கேமரூன் ஹைலாண்ட்ஸ் மலேசியால இந்த 4 நாட்கள் வகுப்பு இன்று முதல் நாள் இதை முடித்தவுடன் இம்மிடியட்டா ஏப்ரல்ல வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக இதை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். பயன்பெறுங்கள், நினைத்து கூட பார்க்க முடியாத வாழ்க்கையை வாழ தொடங்குங்கள், இறைவனை உணரத் தொடங்குங்கள். எல்லாமல்ல பரம்பொருள் ஆகிய இறைவன் உங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் அருள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.